மிகப்பெரிய பஞ்சத்திற்கான முன்னறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ள செய்தி இலங்கையிலிருந்து பலர் வெளியேறும் முயற்சியா குழம்பின் தமிழர்களே கோடாபய பேச்சுக்கு அழைத்ததிய வெளிவந்த புதிய தகவல் நாற்பத்து நாட்கள் சுகாதாரத் தொழிற்சங்கங்களில் ஐந்து மணி நேர வேலை நிறுத்தம் ஆரம்பம் மிகப்பெரிய பஞ்சம் மற்றும் பாரிய பொருளாதார வீழ்ச்சியின் முன்னறிவிப்பு கண்ணெதிரில் இருக்கின்றது அரசாங்கம் தரகு பணம் பெறும் திட்டங்களில் ஈடுபட்டு வருவதுடன் மக்களின் உயிர்களுடன் விளையாடி வருகின்றது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் மக்களுக்கு தேவை வாழ்க்கைக்கான பாதையே தவிர நடக்கும் பாதையல்ல என்பதனை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளின் கல்வியை முன்னேற்றும் பாதை விவசாயிகளின் தொழிலை கட்டியெழுப்பும் பாதை மற்றும் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மக்களின் வாழ்விற்கான பாதையை உருவாக்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார் பொத்துவில் ஆதார வைத்தியசாலையில் மருத்துவ உதவிகளை வழங்கிய பின்னர் கருத்து வெளியிடும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை கூறியுள்ளார் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஆறு புதிய கடவுச்சீட்டுகளை வழங்கியுள்ளதாக குடியுரப்பு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜூலை மாதத்தில் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று புதிய கடவுச்சீட்டுகள் அனைத்து நாடுகளுக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் வழங்கப்பட்டதாக சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இந்த ஆண்டின் முதலெட்டு மாதங்களில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி இருபது புதிய பாஸ்போர்ட்டுகளை வழங்கியுள்ளது இருபதுடன் ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கை அதிகரித்து வரும் போக்கை காட்டுகின்றது இருபதாம் ஆண்டு முழுவதும் மொத்தம் இரண்டு லட்சத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ஒரு புதிய பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன இலங்கையில் நீடிக்கும் இன ரீதியிலான பிரச்சினைகளுக்கு இலங்கை பிரஜைகள் என்ற அடிப்படையில் தேசிய ரீதியில் சியாதீன முறையில் அதனை தீர்த்து வைப்பதற்கு தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது புலம்பேர் தபழர்களே பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஜனாதிபதி கோட்டபய அழைப்பு விடுத்திருந்தமை குறித்து கண்டிக்க விஜயம் மேற்கொண்டிருந்த சுகாதார அமைச்சர் ரம்புக் ரம்புக்வெல்லவிடம் இது தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார் எங்களிடம் எதவித பேதமும் இல்லை மக்களை இன ரீதியாக பிரிப்பதை நான் விரும்புவதில்லை அனைவரும் இந்த நாட்டின் பிரஜைகள் வெளிநாடுகளில் வாழும் புலம்பெயர் தமிழர்களும் எமது நாட்டில் பிறந்த எமது பிரஜைகள்தான் கடந்த காலத்தில் நமக்கு பிரச்சினை இருந்தது அதனை யுத்தம் மூலம் முடிக்கும் துன்பியல் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம் இனவாத ரீதியிலான பிரச்சினைகள் இன்னமும் இருக்கின்றன என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சுகாதார சேவையில் உள்ள நாற்பத்தி நான்கு தொழிற்சங்கங்கள் இன்று காலை ஏழு மணி முதல் ஐந்து மணி நேர கூட்டு வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளன சுகாதார ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட கோவிட் கொடுப்பனவை நிறுத்துவதற்கான அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு தாதியர் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவரான சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார் ஐந்து மணி நேர வேலைநிறுத்த நடவடிக்கையை தொடர்ந்து இன்று மதியம் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் போராட்ட பிரச்சாரங்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இருப்பினும் கோவிட் சிகிச்சை மையங்கள் கொழும்பு லேடி ரிச்வே மருத்துவமனை மக்ரகம அபேசா மருத்துவமனை மற்றும் இதர விசேட சிகிச்சை பிரிவுகளில் உள்ள ஊழியர்கள் சேவைகளிலிருந்து விலக மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் அரசாங்கமும் சுகாதார அமைச்சு சுகாதாரத்துறைய நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வுகளை வழங்க தவறிவிட்டது தாதியர்கள் பிரதி மருத்துவ சேவையாளர்கள் ஓட்டுநர்கள் மற்றும் கனிஷ்ட ஊழியர்கள் உட்பட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி மருத்துவமனைகளில் பாரிய எதிர்ப்பு பிரச்சாரத்தை ஆரம்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆகஸ்ட் முப்பதாம் திகதிக்கு பின்னர் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோவிட் கொடுப்பனவை அரசாங்கம் நிறுத்தியமையே போராட்டத்திற்கான காரணம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளாா்